holiday. Jolly, jolly, jolly. Leave it, leave it. Dance, party. Jolly, jolly, jolly. Christmas. It's Christmas. Hello, chocolate. Hello. Hello. Yaar paadu? Yaar? Enna? Enna indha edathila? இந்த இடத்துலயா? இது நம்ம ஏரியா. கிறிஸ்மஸுக்கு நான் இல்லாம எப்படி? ஹலோ, இப்போ எங்க சண்டே ஸ்கூல் ஆரம்பிக்க போகுது. நீங்க எங்க பண்ணிட்டு இருக்கீங்க தம்பி? கிறிஸ்மஸ் சண்டே நடுவில் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சண்டே ஸ்கூல்ல கிறிஸ்மஸ் இல்லாம கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் கிறிஸ்மஸ் 25 தெரியும்ல, நாங்க செலிப்ரேட் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு தான் தம்பி வந்திருக்கேன். உங்களை நான் கூப்பிடவே இல்லையா தாத்தா? என்ன கூப்பிடணுமா கிறிஸ்மஸ்ல? கிறிஸ்மஸ் தாத்தா இல்லாமையா? தாத்தா உங்களை நான் கூப்பிட்டு அவங்களை கூப்பிட்டேனா? கூப்பிடலப்பா. அவங்களை கூப்பிட்டு அவங்க கூப்பிட்டாங்களா? இல்லப்பா. இல்ல பேசுங்க, அவங்களாம் கூப்பிடவே கிடையாது. அப்புறம் நீங்கள் வந்து தம்பி இது கூப்பிடணும்னு அவசியம் இல்லைப்பா. கிறிஸ்மஸில் கிறிஸ்மஸ் தாத்தா தான் முக்கியம். போகக்கூடாது, மேனஸே கிடையாதுங்க. அவங்கள கேளுங்க, சண்டே ஸ்கூலுக்குன்னு ஒரு பிரின்சிபல், ஒரு எத்திக்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன பிரின்சிபல் எத்திக்ஸ் சே என்ன பார்த்து? சரி வாங்க, கிளம்புறப்பா. விடுப்பா, கூப்பிடாத இடத்துல நான் எதுக்குப்பா இருந்துட்டு? விடுப்பா. என்ன? சரி சரி, நில்லுங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருந்தா என்ன, கூப்பிடாம வச்சுருக்கீங்க. போன கிறிஸ்மஸ் பார்த்ததாதா உங்களை? ஆமா. அது நேத்து கூட, நேத்தோ முந்த நேரத்தை எடுத்து போட்டு பார்த்தேன் அந்த டான்ஸ். இப்பெல்லாம் டான்ஸ்லாம் மாறிடுச்சு. ஆமா, எங்க தங்கியிருக்கீங்க? நான் வந்து என் வீட்டில் தான் தங்கியிருப்பேன். இதே நான் புதுசாக கேள்வி கேட்குறீங்க. இல்லை, உங்கள் வீடு ஃபஸ்ட்டு ஃபாரின்ல இருந்தீங்களே, இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்துட்டீங்களா? ஃபாரின்லேருந்து தமிழ்நாட்டுக்கு வரல, ஒரு மாதத்துக்கு முன்னாடி இங்கே வந்துட்டேன். இங்கேருந்து கொஞ்சம் தனியாக நம்மளை தனிமைப்படுத்தி எந்த நோய் தொற்றுலேருந்து நம்மளை பாதுகாத்து சேஃப்டியாக கிறிஸ்மஸ்க்காகவே நான் என்னை பாதுகாத்து வச்சுருந்தேன். சரி தாத்தா, என்னால் கேட்காம இருக்க முடியல. ஏன் வந்தீங்க இங்கே? ஏன் வந்தீங்களா? ஏன்ப்பா முன்னாடி முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற தாத்தா? சரி சரி, நான் நீங்கள் தான் சொல்லணும் ஏன் வந்தீங்கன்னு. உங்களை தான் பார்க்க வந்தேன்டா. பாத்திரமா ஆச்சுரா, முக்கியமாக அந்த பசங்களாம் பார்க்க வந்தேன் சொல்லுங்க. ஏன் வந்தேன் ஏன் வந்தேன்னு பேசிகிட்டு இருக்கீங்க தம்பி? நீ தான்ப்பா ஏன் வந்தேன் ஏன் வந்தேன் மூஞ்சல் அடித்த மாதிரி கேட்குற. மூஞ்சல் அடித்த மாதிரி வாயில் தானே பார்த்து தாத்தா கேட்குறேன். சரி, பசங்களை பார்க்கலான்னு சந்தோஷத்தில் ஒரு டான்ஸ் போட்டு உள்ளே இறங்கினா நீ போய் என்ன போன வருஷம் பார்த்தது ஒரு வருஷம் கழிச்சு மறுபடியும் பாக்குறேன். பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் உங்க எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். ஓகே, சோ இதே ஜாலியோட நம்ம ஒரு பிரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாமா தாத்தா? கண்டிப்பா கண்டிப்பா. நான் பண்ணுவேன். வந்திருக்கேன்ல, நான் பண்ணுவேன். எதுக்கு வந்தாங்க கேட்டுருக்கூடாதுல. சரி, எல்லோரும் கண்ணை முடுங்க, ப்ரேயர் பண்ணிடலாம். அன்புள்ள இயேசப்பா, ஆண்டவரே இந்த நாள்லேயும் இயேசப்பா நீங்கள் பிறந்த தினத்தை ஆண்டவரே நாங்கள் உங்களை நினைவு கூறுறோம். இயேசப்பா இந்த கிறிஸ்மஸ் நாள்லேயும் ஆண்டவரே நாங்கள் நிறைய விஷயத்தை கற்றுக்க, உங்களை பற்றி நாங்கள் நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கவும் பல பேருக்கு உதவி செய்யும் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரேப்பா. நீங்கள் ஆண்டவரேப்பா கிரியை செய்யுங்க. இங்கே கற்றுக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் எங்கள் லைஃப்பில் நாங்கள் தினமும் செயல்படுத்த நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் ஃபுல்லாக எங்களோட கூட இருங்க. நிறைய விஷயத்தை லேர்ன் பண்ணவும் ஜாலியாக என்ஜாய் பண்ணவும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே தாத்தா, அப்புறம் இந்த வருஷம் எப்படி போச்சு உங்களுக்கு? எங்கப்பா போச்சு. கொரோனா வந்தார், டெல்டா வந்தார், இப்போ ஒமிக்ரான் வந்திருக்கிறாரு. அடுத்து யார் யாரெல்லாம் வர போகிறான்னு தெரியல. சரி தாத்தா, கவலைப்படாதீங்க. அப்புறம் ஆரம்பிச்சிடலாமா செலிப்ரேஷனை? கண்டிப்பாக, ஒரு என்ஜாய்மெண்ட் மூடுக்கு வரணும்ல. நீ வேற ஆரம்பிச்சிடலாம். எப்படி ஆரம்பிப்பாங்க செலிப்ரேஷன்? என்ன இருக்கணும் தாத்தா? செலிப்ரேஷன் செலிப்ரேஷன் சாப்பாடு, பிரியாணி, ஒரு ஒரு கூல் ட்ரிங்க் சைடுல, ஒரு சிக்கன் பீஸ். ஐயோ, சாப்பாடு கூட கேட்கல. நான் வந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் எதுல ஆரம்பிக்கணும்னு கேக்குறேன். கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்ல என்ன சாப்பாடு? ஒரு ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம், மியூசிக், டான்ஸ். அதுதான் பார்க்க போறேன் தாத்தா. இப்போ வந்து சாங் செக்ஷன் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ரொம்ப நாளாக வராத ஒரு ஆள் நம்மளுக்காக ஒரு ஸ்பெஷல் பாட்டோட அவர் டீமோட நம்மளுக்கு வந்து ஒரு பாட்டு சொல்லித்தருவார். பார்க்கலாமா? பார்க்கலாமா தாத்தா? கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ ஆட போகிற ஆட்டத்தை, ஆமாம் நான் ஆடாம எப்படி? அதான் ஆட்டத்தோட தானே ஆரம்பித்தோம். பாடுறோம் பாருங்க, பார்க்கலாமா? ஆ கண்டிப்பாக. நீங்கள் இங்கே இருங்க, டீம் வந்துடும். ஓகே ஓகே, சீக்கிரம் வர சொல்லுப்பா. குளிர் காற்று வீசும் நேரம் இது, மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேலை இது, மண்ணில் மாந்தரும் கதவு நேரம் இது,
நம் மேசியா மண்ணில் உதித்தா ஜில்லான கூலில் காற்று வீசும் நேரமது மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேலை இது மண்ணில் மாந்தரும் கதரும் நேரமது நம் மேசியா மண்ணில் உதித்தா நட்சத்திரம் நடுவானில் ஒளி விளக்காய் சாஸ்திரிகள் பின் தொடர்ந்தாரே வெள்ளை போலும் தூபவர்க்கும் மல்லி சென்றே அர்ப்பணித்தார் அவர் திருமுன்னே நட்சத்திரம் நடுவானில் ஒளி விளக்காய் சாஸ்திரிகள் பின் தொடர்ந்தாரே வெள்ளை போலும் தூபவர்க்கும் மல்லி சென்றே அர்ப்பணித்தார் அவர் திருமுன்னே மந்தை மெய்ப்பர்கள் புதுகானம் பாடியே விந்தை காணவே விரைந்தோடி சென்றன மந்தை மெய்ப்பர்கள் புதுகானம் பாடியே விந்தை காணவே விரைந்தோடி சென்றன ஜில்லான குளிர் காற்று வீசும் நேரமது மேலோகம் தூதர் கூட்டம் பாடும் வேலை இது மண்ணில் மாந்தரும் கதரும் நேரமது நம் மேசியா மண்ணில் உதித்தா மானிடரின் பாவரோகம் மாற்றிடவே மா ஜோதி மானிடரானா உன்னை மிக்க தம்மை பலியாக தந்த அவர் அன்பிற்கு நிகரில்லையே மானிடரின் பாவரோகம் மாற்றிடவே மா ஜோதி மானிடரானா உன்னை மிக்க தம்மை பலியாக தந்த அவர் அன்பிற்கு நிகரில்லையே நாசரேத்திலோ நன்மை பிறந்ததே நம்பினோர்களாம் அதை நன்மை அளித்ததே நாசரேத்திலோ நன்மை பிறந்ததே நம்பினோர்களாம் அதை நன்மை அளித்ததே ஜில்லான குளிர் காற்று வீசு மேரமது மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேலை இது மண்ணில் மாந்தரும் கதரும் மேரமது நம் மேசியா மண்ணில் உதித்தா ஜில்லான குளிர் காற்று வீசு மேரமது மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேலை இது மண்ணில் மாந்தரும் கதரும் மேரமது நம் மேசியா மண்ணில் உதித்தா மேசியா மண்ணில் உதித்தா நம் மேசியா மண்ணில் உதித்தா பாஸ்டர்ஸ் எல்லாருமே உங்களுக்காக என்ன பண்ணுறாங்க விஷ் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ உங்களை பார்க்கணும் உங்களை விஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு நான் என்னோடய விஷயத்தை வந்து உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கொள்ள ஆசைப்பட்றேன் ஐ விஷ் யூ மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் வருகிற அந்த புதிய ஆண்டில் அதாவது 2022 அந்த ஆண்டை டைமில் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள் உங்கள் டைம் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணுங்கள் ஸோ வென் யூ பிளான் யூ வில் சக்ஸஸ் ஸோ ஒன்ஸ் அகெயின் ஐ விஷ் யூ அ மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் ஹாய் குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி என்ன டே உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்ம எல்லோரும் கிறிஸ்மஸ் கொண்டாடிட்டு இருக்கிறோம் எஸ் உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் கிறிஸ்மஸ்னால் எல்லாம் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் நிறைய ப்ரோக்ராம் பார்த்துருப்பீங்க நம்ம ஜீசஸ் நமக்காக இந்த உலகத்துக்கு வந்தாங்க எதுக்காக நம்ம மேலே அவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க ஸோ காட் லவ்ஸ் யூ அன்கண்டிஷ்னலி நம்ம எல்லார் மேலேயும் கடவுள் அவ்வளோ அன்பு வச்சுருக்கிறாரு நம்ம கூடவே இருக்கிறாரு அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறோம் ஸோ அதை நினச்சி எல்லோரும் ஜாலியாக உங்கள் ஃபேமிலியோட இந்த கிறிஸ்மஸை கொண்டாடுங்க ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் ஹாய் குட்டீஸ் இந்த வருஷம் ஃபுல்லாகவுமே நமக்கு மாஸ்க்கு சானிடைசர் லாக்டவுன்
அப்புறம் ஆஃப்லைன் கிளாஸு, அப்படி இப்படி நிறையா போயிடுச்சு. இந்த வருஷத்தோட கடைசி அந்த ஒரு 5-6 டேஸுக்கு வந்திருக்கோம்ல. ஸோ இந்த கிறிஸ்மஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருப்பீங்க, சேஃபாக கொண்டாடிட்டு இருப்பீங்க. ஸோ எங்களுடைய சைட்லேருந்து, என்னோடய சைட்லேருந்து ஹாப்பி கிறிஸ்மஸ், சந்தோஷமாக இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. தேங்க்யூ, ஹாப்பி கிறிஸ்மஸ் ஒன்ஸ் அகெயின். ஹலோ குட்டீஸ், கிறிஸ்மஸ் வந்தாச்சு, எல்லாம் ஜாலியாக இருக்கீங்களா? மத்தேயு சாப்டர் 18ல நம்ம பார்க்குறோம் உங்களை மாதிரி ஒரு குட்டி பிள்ளைய தான் ஏசப்பா நிறைய பேருக்கு எக்ஸாம்பிளாக சொன்னாங்க. இந்த கிறிஸ்மஸ் நம்மளும் ஏசப்பா கிட்ட கேட்கலாமா? நானும் நிறைய பேருக்கு எக்ஸாம்பிளாக வாழணும் ஏசப்பான்னு கேட்போம், சரியா? ஏசப்பா உங்களே ஆசீர்வதிச்சு நிறைய பேருக்கு எக்ஸாம்பிளாக உங்களே மாற்றுவார். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த நாள் நமக்கு ஒரு கொண்டாட்டமான ஒரு நாள், ஏசப்பா இந்த பூமிக்கு வந்ததான ஒரு நாள். எல்லாரும் ஜாலியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் குடும்பத்தின் சார்பாக உங்கள் யாவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களையும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாய் குட்டீஸ், ப்ரைஸ் லார்ட் எவ்ரி ஒன். உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே மெய்யான ஒளி. நம்ம ஆண்டவர் எந்த ஒரு பர்சனையும் அவர் பிரகாசிக்க செய்கிறவர். ஸோ இந்த ஆண்டை நமக்கு முடிக்க உதவி செய்தார். இந்த நியூ இயரில் கர்த்தர் உங்களை எல்லாரையும் பிரகாசிக்க பண்ணுற ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுப்பாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். அதுக்காக நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறோம். நாங்கள் சேர்ந்து எங்களுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வந்துட்டிங்களா? இந்த வாரம் கிறிஸ்மஸ் ரிலேட்டிவாக ஒரு ஸ்டோரி இருக்குது, அதை நான் சொல்கிறேன். எப்பப்பாப்பாப்பா, கிறிஸ்மஸ்னாலே ஸ்டோரியா? வருஷம் ஃபுல்லாக ஸ்டோரி தானே சொல்கிறீங்க, கொஞ்சம் மாற்றுங்களேன். சொல்லிகிட்டே இருக்கிறத விட்டுட்டு, சரி 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 சரி, இன்றைக்கி ஸ்டோரி சொல்ல போகிறதில்ல, அவங்க பார்க்க போகிறாங்க, பார்க்கலாமா? செம்ம குளிர் பார்க்கல, டிசம்பர்னாலே குளிர். ஸ்கூல் காலேஜு எல்லாம் லீவ் விட்டாங்க. ஏய், நாளைக்கு கிறிஸ்மஸ்ப்பா, எல்லா வீட்லேயும் ஸ்டார் இருக்குது, ஆல்ரெடி பாதி டெக்கரேஷன்ஸ் முடிஞ்சிச்சு. நீ நைட் ஆனால் செம்மையாக எல்லா வீட்லேயும் லைட்லாம் எரியும், பயங்கரமாக இருக்கும்ல. எங்கே பாதி டெக்கரேஷன் முடிஞ்சது? ஏ, அங்கே பாரு, அங்கே பாரு, நீ அங்கெல்லாம் பார்க்காத, இங்கே பாரு. இங்கே ஒரு வீட்டில் டெக்கரேஷன் பண்ண ஆரம்பிக்கவே இல்லை, சரியான தூங்க முடிஞ்சு போல, தூங்கிட்டே இருக்கார் இன்னும். ஏய், அப்படிலாம் இல்லை, அவர் இனிதான் டெக்கரேஷன் பொருள் வாங்குவாராக இருக்கும். யாருக்கு தெரியும், பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி சொல்ல முடியும்? இரு 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 இரு, இதோ பாரு வந்துட்டார், தூங்கி எழுந்துச்சு பொறுமையாக இப்போ தான் வராரு. அவர் டெக்கரேஷனுக்கு பொருள் தான் வாங்க போகிறாரு, பாரு கையில் காசு வச்சுருக்கிறாரு. பார்ப்போம், இங்கே தானே போகிறாரு, அப்புறம் இருக்கும் உனக்கு. ஏய், பாத்தியா, எங்கால் வந்துட்டார், என்ன சொன்ன காலில், அதெல்லாம் வாங்க மாட்டார் ஆகும்னா? பாரு, கையில் எல்லாம் டெக்கரேஷன்லாம் பொருள் வாங்கிட்டு செம்மையாக வராப்பில் நடந்து. இதை பார்த்தா டெக்கரேஷன் பொருள் மாதிரியாக இருக்குது. அப்புறம் ஏதோ பழைய ட்ரெஸ் ஏதோ வாங்கிட்டு வராரு போல், காலில் தான் போனார், கையில் இருந்த எல்லா காசையும் ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டார். அப்புறம் இவர் என்ன வாங்குவார், ஏதோ மிஞ்சி போன ஏதாவது வச்சுட்டு, ஏதோ கிழிஞ்ச துணியோ ஏதோ நாளைக்கு ட்ரெஸ்ஸு நாளைக்கு கிறிஸ்மஸ்க்கு போகிறதுக்கு வாங்கியிருப்பார். ஏ, பாப்போமே என்னதான் பண்றாருன்னு சொல்லிட்டு. சரி, பாரு பாரு, நீ பார்த்தாதான் நம்ப வைப்போ.
ஏதோ பாடுறா ஃபீல் பண்ணுறாரு. காலையிலேருந்து அது பண்ண இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாம் எல்லாருக்கும் என்னென்னமோ பண்ணார். இவருக்கு எதா பண்ணாரா? இப்போ இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது, விடிஞ்சா கிறிஸ்மஸ், இப்போ போய் ஃபீல் பண்ணி என்ன யூஸ்? ஏ அப்படிலாம் இல்லைப்பா, அவரால் முடியும், அவர் சோம்பேறிலாம் இல்லை. அவர் காலையிலேருந்து எத்தனை பேர் ஹெல்ப் பண்ணார் பார்த்தியா, காலில் போகும்போது டாகிக்கு ஹெல்ப் பண்ணார், அண்டு அடுத்து கொஞ்ச நேரம் கழித்து மணி கொடுத்து ஹெல்ப் பண்ணார் ஒருத்தருக்கு. இப்போ கூட பார்த்தியா, திரும்பி வரும்போது அது அவருக்கு வாங்கின துணியாக கூட இருக்கலாம், ஆனால் நைட்டு இவ்வளோ குளிரில் ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லிட்டு அவருக்கு கொடுத்துட்டு வந்தார் பார்த்தியா. ஸோ அவருடைய ஆட்டிடியூட் பாரு, ரொம்ப சூப்பரான ஆட்டிடியூடில், அவர் சோம்பேறின்லாம் என்னால் ஒத்துக்கவே முடியல. இப்போ கூட பாரு, அவர் முன்னாடி இருந்து எவ்வளோ ஃபீல் பண்ணார், அவரால் எல்லார் வீட்லேயும் இவ்வளோ கலர் கலராக லைட் எரியுது, இப்படி பயங்கரமாக டெக்கரேஷன் இருக்குது, ஆனால் அவரோட வீட்டில் பண்ண முடியலன்ட்டு எவ்வளோ சோகமாக நின்று இது பண்ணார் பார்த்தியா. சரி, அதுக்கு நம்ம என்ன தான் பண்ணுறது? கிறிஸ்மஸ் வேற வந்துடுச்சு, வீடெல்லாம் அப்படியே போட்டது அப்படியே கிடக்குது, டெக்கரேஷன் எதுவும் பண்ணலை. பக்கத்து வீட்டில் நேற்றுனிட்டே பண்ணி முடிச்சிருப்பாங்கள்ல, சரி அதாவது போய் பார்க்கலாம், அழகாக இருக்கும். புரியலையா? கண்டிப்பாக புரியாது, இது வேற எந்த இடமும் கிடையாது, எங்க தெரு தான், அங்கே ஷாக் ஆகிட்டு இருக்குது, வேற யாரும் கிடையாது, எங்கள் நெய்பர் தான் அவரு, இந்த டெக்கரேஷன் பண்ணதும் வேற யாரும் கிடையாது, நாங்கள் தான். இன்னும் புரியலையா? இப்போ சொல்கிறேன் பாருங்க. ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா, கொரோனா வந்துச்சு, ஸோ அதனால் கிறிஸ்மஸ்க்கு சீக்கிரமாகவே லீவ் விட்டாங்க. டெக்கரேஷனாக ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிட்டோமா, என்ன பண்ணேன்னு தெரில, ரொம்ப போர் அடிச்சுது. அப்போ தான் ஒரு ஐடியா வந்தது, நானும் என் ஃப்ரெண்டும் டிஸ்கஸ் பண்ணி இந்த ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். வேறு எந்த ஐடியாவும் இல்லை, சும்மா வேடிக்கை பார்க்குறது தான். காலையிலேருந்து நைட் வரைக்கும் உட்காந்து 24ஆம் தேதி என்ன தான் நடக்குது நம்ம தெருவில் அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்தோங்க. அப்போது எங்கள் கண்ணில் மாட்டினவர் தாங்க இவர். இவர் அங்கே 3 பேர் வாழ்க்கையை மட்டும் மாற்றலை, எங்கள் வாழ்க்கையும் மாற்றினார். அது வரைக்கும் நாங்கள் ஷேரிங்லாம் எதுவும் பண்ணதில்லைங்க, யாருக்கும் ஹெல்ப்னும் எதுவும் பண்ணதில்லை. ஸோ ஹெல்ப் பண்ணுறவங்கள அவன் பாராட்டுவான், நான் கிண்டல் பண்ணுவேன், இப்படியே தான் எங்கள் வாழ்க்கை போயிட்டு இருந்தது. அன்னைக்கு இவர் புரிய வச்சாருங்க, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். இந்த வசனத்தை நம்ம படித்ததுலேருந்து ஒரு ஒரு வாட்டியும் ஏழைங்களை தான் தேடுறோம், ஆனால் யாருக்கு முக்கியமாக நீடு இருக்குன்னு பார்க்குறதே கிடையாது. சும்மா போயிட்டு ஒரு 5 ரூபாவோ 10 ரூபாவோ போயிட்டு நம்ம அவங்க பாக்ஸில் போட்டு வந்துடுறோம், அதோட நம்ம ஹெல்பிங் முடிஞ்சிடுச்சு. நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தெரிஞ்சவங்களாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, எந்த ஒரு ஃபெஸ்டிவல் வரணும்னு அவசியம் கிடையாது. யாருக்கு ஹெல்ப் வேணும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம வேற எங்கேயோலாம் போவானாங்க, ஒரு சர்ச் வாசல்லையோ ஒரு கோயில் வாசல்லையோ போகணுன்னு அவசியம் இல்லை, அது இல்லைங்க ஹெல்பிங். யாருக்கு நீடு இருக்குது, என்ன நீடு இருக்குன்னு நம்ம பார்க்கணும். அதுக்கு நம்ம இது மாதிரி எல்லா இடத்துக்கும் போய் தேடணும்லாம் அவசியம் கிடையாது, நம்ம தெருவிலே பார்க்கலாம் எவ்வளோ பேருக்கு நீடு இருக்குது, அவங்க நீடை நம்ம கண்டுபிடிக்கிறோம், கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எல்லாரையும் தெரிஞ்சிருக்கணும். உங்கள் தெருவில் எத்தனை பேர் உங்களுக்கு தெரியும், எத்தனை பேருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, யோசிங்க. ஐயோ, அநியாயத்துக்கு நடிச்சிருக்காங்களே அப்பா, என்னம்மா நடிச்சிருக்காங்க நம்ம பசங்க. என்ன இந்த கிறிஸ்மஸ் டைம்லயும் எப்படி அருமையா நம்ம ஷேர் பண்ணோம் அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்பவே அழகா சொல்லியிருக்காங்க அதுல, சரிமா. அப்புறம் இன்னொன்னு ரொம்ப முக்கியமா சொல்லணும், கிறிஸ்மஸ் டைம்ல மட்டும் இல்ல, நம்ம எப்போ நம்மக்கிட்ட நிறைய பொருள் இருந்தாலும் ஸோ நம்மக்கிட்ட இருக்குது மற்றவங்க கொடுக்கக்கூடிய நிலமையில் நம்ம இருக்கோன்னா கண்டிப்பாக அந்த டைமில் நம்ம ஷேர் பண்ணியே ஆகணும். அப்போ வந்து நான் கிறிஸ்மஸ்ல மட்டும் தான் ஷேர் பண்ணுவேன், மற்ற டைம்லாம் ஷேர் பண்ண மாட்டேன் அப்படிலாம் இல்லாமல் எப்போவுமே கடவுள் நம்ம எப்போவுமே அதிகமாக பிளெஸ் பண்ணிகிட்டே இருப்பார், நிறைய விஷயம் நம்மகிட்ட கொடுத்துட்டே இருப்பார். ஏன்னா நம்ம நிறைய மற்றவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுறதுக்காகவும் அதுவும் ஒரு காரணம். ஸோ இனிமேல் நீங்களும் பசங்களா
எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. கிறிஸ்மஸ்ல மட்டும் இல்ல எல்லா டைம்லயும் நீங்க ஷேர் பண்ணுங்க. அப்புறம் இன்னொன்னு தாத்தா, ஷேர் பண்ணணும்னு சொல்லும் போது நம்மளோட கிஃப்ட்ஸையோ நம்மளோட ஸ்வீட்ஸையோ அது மட்டும் மீன் பண்ணல, ஷேரிங் த காஸ்பல். இயேசு பிறந்தார் உங்களுக்கு தெரியும்ல? ஆமா கண்டிப்பா, சின்ன பசங்களுக்கும் தெரியல. ஸோ அது நம்மளுக்குள்ளேயே வச்சுக்காம நம்ம பெற்றுக்கொண்ட அந்த ஹாப்பினஸை காஸ்பிளில் பெற்றுக்கொண்டா இயேசு பிறந்தார், இயேசுவை பற்றி நம்மளுக்கு தெரியும் சரியா? நம்ம டேஸ்ட் பண்ணும், மற்றவங்களும் டேஸ்ட் பண்ண விருப்பப்படுவாங்கள்ல. ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும், ஷேர் பண்ணணும். ஸோ அதுதான் இந்த கிறிஸ்மஸில் அந்த ஸ்கிட் மூலயமா தெரிவிக்கிறாங்க. ஓகேவா? ஓகே, கிறிஸ்மஸ் நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் என்ஜாய் பண்ணீங்களா தாத்தா? நான் நல்லா என்ஜாய் பண்ணப்பா. சரி தாத்தா, அப்புறம் முடிவு கொண்டோம். நீங்கள் எதனாச்சும் ஒரு வேர்டு சொல்ல சொல்கிறீங்க, பேசிகிட்டே இருக்காதிங்க. ஒரு எதனாச்சும் ஒரு உங்களுடைய வாழ்த்துக்கள் அல்லது உங்களுடைய டிப்ஸ் எதனா சொல்ல விரும்புங்களா எங்கள் பசங்களுக்கு? டிப்ஸ்லாம் இல்லை, நம்ம பசங்க ரொம்பவே புத்திசாலிங்க, ரொம்ப டேலண்டட் பசங்க. அந்த கையை எப்படியே வச்சுக்கோங்க தாத்தா, பேசுங்க தாத்தா. சரி, அதான் ரொம்ப புத்திசாலிங்க, நல்ல டேலண்டடான பசங்க. அவங்களுக்கு வந்து நான் சொல்லித்தரணும்னு அவசியம் இல்லை. ஸோ வருஷா வருஷம் நான் ஒரு வாட்டி தான் பார்க்குறேன். இன்னும் நான் நிறைய வாட்டி எல்லா வருஷமும் வந்து அடிக்கடி எனக்கு கூப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக தாத்தா, உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரோம். ஆமாம், ப்ரேயர் பண்ணி கன்க்ளூட் பண்ணிடலாமா தாத்தா? கண்டிப்பாக நான் ப்ரேயர் பண்ணிட்டேன். ஆ, நீங்கள் பண்ணுங்கப்பா. ப்ரேயர் பண்ணலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த கிறிஸ்மஸ் நாள்லேயும் நாங்கள் செலிப்ரேட் பண்ண இந்த நாளை கொடுத்துருக்குறீங்க, அதற்காக நன்றி. ஆண்டவரே, இது எல்லாவற்றிற்கும் மேலாக நீங்கள் பிறந்ததை ஒரு நாலு பேருக்குனாச்சும் நாங்கள் காஸ்பலை ஷேர் பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்கள் பிறப்பின் நச்செய்தியை நாங்கள் பிறருக்கு எடுத்துக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதி எங்கள் வழி நடத்துங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே பாய். ஸோ ஒன்ஸ் அகெயின் ஐ விஷ் யூ ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். Okay, bye. Yeah.